சொல்றது இரண்டாம் வகுப்பு தமிழ், இரண்டாம் வகுப்பு தமிழ்ல சென்ற வாரம் என் கற்பனையில் அப்படிங்கிற பாடத்தை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, பக்கம் 41, பக்கம் 41ல் என்ன பதில் சொல்லி இருப்பார்கள், என்ன பதில் சொல்லி இருப்பார்கள் தலைப்பில் இந்த உள்ள ஒன்று ரெண்டு அவங்க விட்டுருப்பாங்க, அதை நம்ம நிரப்ப போகிறோம். முத பாருங்க, எங்கே போகிறார், எங்கே போகிறான்னு சொல்லிட்டு இவங்க இந்த இது வந்து இவங்க வந்து இவங்கள்ட்ட கேட்குறாங்க. பசிக்கிறது, சாப்பிட போகிறேன் அப்படின்னு இது சொல்லுது. சொன்ன உடனே பசிக்கிறதா, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி இது மீனை கொடுக்குது. உடனே இது என்ன சொல்லுதுன்னா, நான் மீன் சாப்பிட மாட்டேன், நான் மீன் சாப்பிட மாட்டேங்கிறத இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், எழுதணும். திரும்ப அங்கே பாருங்க, இந்த பையன் பலூன் கொடுக்குறான், ஐ பெரிதாகிறேனே அப்படின்னு பலூன் சொல்லுது. பலூன் சொன்ன உடனே அந்த பையன் திரும்ப என்ன கேட்குறான், இன்னும் ஊதட்டுமா, இன்னும் ஊதட்டுமா நான் கேட்குறான். இன்னும் ஊதினால் பலூன் என்ன செஞ்சிடும், வெடிச்சிடும். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வட்டத்துக்குள்ளே இன்னும் ஊதினால் வெடித்து விடுவேன் அப்படின்னு பலூன் சொல்கிற மாதிரி என்ன செஞ்சிடலாம், இல்லை எழுதிடலாம். திரும்ப அங்கே வாங்க, நீயும் வா விளையாடலாம், நீயும் வா விளையாடலாம்னு இந்த பசங்க புள்ளாம் இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. இந்த பையன் வந்து நடக்க முடியாமல் ஒரு வண்டியில் இருக்கானா, அப்போ இவன் என்ன சொல்கிறேன்னா, நானும்மா என்ன விளையாடுவது அப்படின்னு கேட்குறான். இந்த பையன் கேட்ட உடனே அந்த பிள்ளைங்க எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடி விளையாடுவோம் அப்படின்னு அவனுக்கு ஏற்ற விளையாட்டை சொல்லுவோம். சொன்ன உடனே அந்த பையன் என்ன சொல்கிறான், ஓ விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டான். மறுபடியும் என்ன செய்கிறார்கள், இதை யார் என்ன செய்கிறார்கள்ங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிறுமி தூங்குறான். இந்த பெயர் பாருங்கள் சிறுமி. அப்போ அவங்க என்ன போட்டிருக்காங்க, செயல் வந்து தூங்குகிறாள், இல்லையா தூங்குகிறாள் போட்டுக்கிறான். இவ பெண்ணுனால அங்கே எழுதுங்கிறது வந்து தூங்குகிறாள். இது வந்து பட்டம், பெயர் வந்து பட்டம், பட்டம் என்ன செய்யுதுன்னா பறக்கிறது, செயல் வந்து பறக்கிறது. திரும்பங்க பாருங்க, மீன், பெயர் வந்து மீன்கள், ஒரு ரெண்டு மூணு மீன் இருக்கா, அதனால் பன்மையில் சொல்கிறோம். பெயர் மீன்கள், செயல் வந்து நீந்துகின்றன, பன்மையாக நிறைய மீன் இருக்கும்போது நம்ம நீந்துகின்றன அப்படிங்கிறத போடணும். இங்கே பாருங்க, பெயர் சிறுமி, இந்த சிறுமி என்ன பண்ணுறானா பாடுகிறாள், செயல் பாடுகிறாள். இங்கே பெயர் சிறுவன், இந்த சிறுவன் என்ன பண்ணுறான், செயல் படிக்கிறான், படிச்சுட்டு இருக்கானா நம்ம படிக்கிறான்ங்கிற வார்த்தைங்க நம்ம போடுறோம். பெயர் வந்து குழந்தைகள், எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணுனா விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ செயல் வந்து விளையாடுகின்றனர் அப்படிங்கிறது என்ன செய்யலாம், நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு இந்த பேஜ் நம்பர் 41 42 அப்படிங்கிற டேஸில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் எழுதிட்டு வாயில் வாய்விட்டு என்ன செய்யணும், வரிசையோல் எல்லாத்தையும் படிக்கணும். எல்லாத்தையும் படிச்சுருங்க. ஹோம் ஒர்க்காக எழுதிட்டு வீட்டில் வச்சு தெரியாத இதை வந்து அம்மாட்ட கேட்டு எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுங்க. மற்ற வந்து அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.